தமிழகத்தில் நடைபெற்ற முதல்கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எழுபத்து நான்கு புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலின் போது பிரிக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு தேர்தல் நடைபெறவில்லை புதிதாக உருவாக்கப்பட்ட செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருநெல்வேலி தென்காசி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் இரண்டு கட்டங்களாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி முப்பத்து ஒன்பது ஊராட்சி எழுபத்தி எட்டு மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பதவிக்கும் எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கும் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு கிராம ஊராட்சி தலைவர் பதவிக்கும் பனிரெண்டாயிரத்து இருநூற்று இரண்டு ஊராட்சி உறுப்பினர்கள் பதவிக்கும் முதற்கட்டமாக நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோரு வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு மாலை ஆறு மணியுடன் முடிவடைந்தது கடைசி ஒரு மணி நேரம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டது இதில் எழுபத்து நான்கு புள்ளி மூன்று ஏழு சதவிகித வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில் எண்பத்து ஒரு புள்ளி மூன்று ஆறு சதவிகித வாக்குகள் பதிவாகின குறைந்தபட்சமாக செங்கல்பட்டு மற்றும் வேலூர் மாவட்டங்களில் அறுபத்தி ஏழு சதவிகித வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஒன்பது மாவட்டங்களிலும் மீதமுள்ள இடங்களுக்கு இரண்டாம் கட்டமாக நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதற்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது இதனால் வேட்பாளர்களும் அரசியல் கட்சித் தலைவர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்